அழைக்கின்றார் அன்பினைகின்றார் புதி உலகொன்றை படைத்திட வாருங்களே இறையாட்சி மனிதனே பரிமைதரி சீடகனே இறையழைக்கின்றார் அன்பினைகின்றார் புதி உலகொன்றை படைத்திட வாருங்களே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அருமையான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை என்று புனித கன்னிமரி அம்மாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்து அந்த பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாட நம்மை அன்போடு அழைக்கிறது. ஆண்டவரை நாம் சந்தித்தாலும் ஆண்டவர் நம்மை சந்தித்தாலும் வாழ்வு பெறுபவர்கள் நாமத்தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சந்திப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ற ஒரு சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே நம் ஊருடைய கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் அமலூர் பூவம் மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லோர்து தொலைக்காட்சி நன்றியிடுதலாகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும் சுசிலா மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும் சேவியர் ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும் அமலூர் புவநாதன் லில்லி ஆரோக்கிய மரி குடும்ப கருத்துகள் நிறைவேறவும் ஆரோக்கிய நிர்மல் லென்சி குழந்தை நல்ல முறையில் பிறந்திருக்கும் தாய் செய் நலனுக்காகவும் நன்றியிடுதலாகவும் மீரா ராபர்ட் கருத்துகளுக்காகவும் அஸ்வந்த் விரைவில் திருமணம் நடைபெறவும் ஷியாம் ஜீவான் ஜோஷித் நன்றியெழுதலாகவும் அனிதா சேவியர் விரைவில் திருமணம் நடைபெறவும் ஆனந்த் சேவியர் அன்னைக்கு நன்றியெழுதலாகவும் சேவியர் தாமஸ் நன்றியெழுதலாகவும் செபஸ்டியன் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியெழுதலாகவும் கருத்துகள் நிறைவேறவும் தாமஸ் பிரின்ஸ் நன்றியெழுதலாகவும் கருத்துகள் நிறைவேறவும் வில்சன் குடும்பத்தினர் நன்றியெழுதலாகவும் சரோஜினி கால்வழி குணம் பெறவும் மரியம் ஜெயின் திருமண தடைகள் நீங்கவும் ஆரோக்கிய மரி பிரான்சிஸ் அன்னைக்கு நன்றியெழுதலாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும் புஷ்ப தரே சபரகாம் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜான்சி பௌத்தரன் நிச்சயதார்த்த விழா நல்ல முறையில் நடைபெறவும் கெவின் ராஜ் 11 வகுப்பில் வெற்றி பெற்றதற்கு நன்றியெழுதலாகவும் மற்றும் நற்படிப்பிற்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நம்முடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்திலே மறைத்தருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலியை தகுதியான முறையிலே ஒப்பு கொடுக்க நமக்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் புனித மரியாமையும் வானத்து புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்புமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூயாவியாரினே உதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோரும் பரிசுத்தாவியின் ஒன்றைக்கு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்தல். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கின செப்பானிய நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலரே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும், சீயோனை அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர், உம் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள் நோக்கு. தயவருவாரவர் தூயவரா
வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்தை கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ளே குழந்தை பேர்வகையால் துள்ளிற்று, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறுவகை கொள்ளுகிறது, ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில்
வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளான். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் செந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையின் என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றான். பசித்தோரை நலன்களால் நிறைப்பியுள்ளான். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறான். மூதாந்தையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த விரும்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வணக்கம்ன செய்தி. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஆண்டவர் இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சந்திப்புகளிலே பல வகை இருக்கிறது. இரண்டு மனிதர்கள் எதிர்பாராத விதமாக நீண்ட நாளுக்கு பிறகு சந்திப்பார்கள். இன்னும் இரண்டு மனிதர்கள் நேரங்களையும் காலங்களையும் குறித்து வைத்து சந்திப்பார்கள். இந்த சந்திப்புகளிலே பல கருத்துகள் பரிமாறிக்கொள்ளப்படும், சில முடிவுகள் எடுக்கப்படும். எனவே சந்திப்புகளிலே மிகவும் முக்கியமான ஒரு சந்திப்பாக, அதுவும் இந்த சந்தித்தலுக்கு ஒரு விழாவையே எடுக்கிறோம் என்றால் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திப்பாக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்தது நமக்கு விழாவாக கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய திருவயிற்றிலே இயேசு கிறிஸ்துவை சுமந்து எலிசபெத்தை சந்திக்கின்றாள். அவர்கள் இருவர் மட்டும் சந்திக்கவில்லை, மாறாக கிறிஸ்து இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். இதை பல நிகழ்வுகள் வழியாக நமக்கு எடுத்துக்காட்டுகள் வழியாகவும் ஆதாரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த திருவிழாவினுடைய பின்னணி, இந்த சந்திப்பு ஒரு விழாவாக கொண்டாட வேண்டுமா என்றால் வரலாற்று பின்னணி நமக்கு பல சான்றுகளை கொடுக்கிறது. 1269 புனித பெனவந்தர் அவர்கள் பிரான்சிஸ்கன் சபையிலே இந்த அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்தித்ததை ஒரு விழாவாக எடுத்து அந்த பிரான்சிஸ்கன் சபையிலே முதலிலே கொண்டாடினார்கள். பிறகு காலம் செல்ல செல்ல திருச்சபை முழுவதுமே அது பரவியது. பல பரிமாணங்களை, பல வரலாற்று பின்னணிகளை கொண்ட இந்த நிகழ்வு 1389 அப்பொழுது இருந்த திருத்தந்தை ஆறாம் உருபன் அவர்கள் ரோமையிலே திருத்தந்தையாக இருந்தார். அதே சமயம் பிரான்ஸ் நாட்டிலே அவிஞ்சோன் என்ற மாகாணத்திலே 7 கிளமெண்ட் அவர்களும் தன்னை திருத்தந்தையாக அவர் அறிவித்துக் கொண்டிருந்தார். இரண்டு திருத்தந்தையர்கள் அப்பொழுது இருந்தார்கள். எனவேதான் திருத்தந்தை ஆறாம் உருபன் அவர்கள் திருச்சபையிலே இருக்கிற பிளவுகளையும் வேறுபாடுகளையும் கடந்து கலைந்து ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திருச்சபை முழுவதுமே இந்த சந்திப்பு விழாவை, அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்தித்த இந்த நிகழ்வை கொண்டாட வேண்டும் என்று அவர் பணித்தார். எனவே பல விவிலிய ஆதாரங்களை சேகரித்து இதற்கு விழாவை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களை, இந்த ஒரு சந்திப்பு கிறிஸ்து இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் சந்திக்கிற பொழுது, திருமுழுக்கு யோவான் எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருக்கிற பொழுதே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர் வயிற்றுள் இருக்கும் பொழுதே, கருவாக இருக்கும் பொழுதே மீட்பை முழுமையாக அடைந்தார். ஏனென்றால் கிறிஸ்து இயேசு எங்கு இருக்கிறாரோ அங்கு மீட்பு இருக்கிறது, பாவங்கள் போக்கப்படுகிறது, வாழ்வு இருக்கிறது. எனவேதான் அன்னை மரியாள் ஒரு நற்கருணை பேழையாக, நற்கருணை பெட்டகமாக அங்கு காட்சியளிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், சந்திப்பு கூடாரத்திலே அந்த பேழையானது, நற்கருணை பேழையானது இருக்கிற பொழுது அது எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் வாழ்வு இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது, எல்லா வரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டது.
எனவேதான் சாமுவேல் இரண்டாவது புத்தகத்திலே பார்க்கிற பொழுது அந்த சந்திப்பு கூடாரத்திலே கடவுள் கொடுத்த 10 கட்டளைகள் அடங்கிய பலகையும் நற்கரணையும் அதிலே இருந்தது. அப்பொழுது இந்த சந்திப்பு கூடாரம் ஓபேது ஏதோம் இவருடைய இல்லத்திலே 3 மாதங்கள் தங்கியிருந்தது. ஏனென்றால் தாவீது அரசர் ஆர்ப்பரித்துக் கொண்டு அந்த சந்திப்பு கூடாரத்தை தன்னுடைய நாட்டிற்கு அழைத்து வருகிற பொழுது வருகிற வழியிலே ஒரு காளை மாடு மிரண்டு போனதனால் அதை தடுத்த ஒருவன் அங்கே இறந்து போய்விட்டான். எனவே இதை பார்த்த தாவீது, இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நான் என்னுடைய இல்லத்திற்கு எடுத்துச் சென்றால் எனக்கு துன்பங்கள் வந்துவிடும் என்று அங்கேயே வைத்துவிட்டு சென்று விட்டான். ஆனால் அந்த சந்திப்பு கூடாரத்தை இந்த ஓபேதும் இந்த ஏதோமும் அவருடைய இல்லத்திலே எடுத்து செல்லுகிற பொழுது 3 மாதங்கள் வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கும் அவருடைய வீட்டாருக்கும் கடவுளுடைய ஆசீர் நிறைவாக கொடுக்கப்பட்டது. இந்த செய்தி தாவீதுக்கு சென்ற உடனே திரும்பவும் வந்து அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். எனவே அன்புக்குரியவர்களே, எங்கெல்லாம் இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்ததோ அங்கெல்லாம் வாழ்விருந்தது. அதைத்தான் அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்கிக் கொண்டு நற்கருணை பேழையாக அவர்கள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது அங்கு மகிழ்ச்சி இருந்தது, வாழ்வு இருந்தது, பாவங்கள் போக்கப்பட்டது, மீட்பு கிடைத்தது. அதே போலத்தான் நாமும் ஆண்டவரை சந்திக்கிற பொழுது முழுவதுமாக நமக்கு வாழ்வு இருக்கிறது, பாவங்கள் போக்கப்படுகிறது, மீட்பு கிடைக்கிறது. ஆனால் உண்மையான மனநிலையோடு ஆண்டவரை நான் சந்தித்தாலும் ஆண்டவர் என்னை சந்தித்தாலும் வாழ்வு பெறக்கூடியவன் நான் தான், நாமாகத்தான் இருப்போன் என்று விசுவாசத்திலே செல்லுகிற பொழுது அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்து வாழ்வு கொடுத்தது போல ஆண்டவரும் அன்னை மரியாளும் நம்மை சந்தித்து வாழ்வு கொடுப்பார்கள். ஆனால் விசுவாசத்தோடு அவர்களை அன்றி வருவர்கள் மட்டுமே வாழ்வு பெறுவோம். ஆமென். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வளி எல்லாவுல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தினர்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக் கொள்வாராக. பேரன்பு மிக்க ஆண்டவரே, உம்முறை திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்புபணி உமக்கு ஏற்புடையதாயிருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இமீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மேலே எழுப்புங்கள்
நன்றி கூறும். உயர்வரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களும் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவது மிக சிறப்பாக. புனித கன்னிமரியாவை நினைவு கூர்ந்து இன்று கன்னிமரியால் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற விழாவை நாங்கள் அவருடைய நன்றி கலந்த புகழுரையாலும் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகம் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகவும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகிறீர். அவர் வழியாக உமது மாண்பை வானகத் தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர், உன் திருமுனை காலத்திற்கு மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைந்து புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடி போற்றுவதாவது. உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலரு கழித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தாம் சிலரு கழித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தரின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்திருந்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் அந்தோனி அனந்தராய எல்லா திரு அவையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகந்தித்தும் வருமருளே உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றை பெல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்றுக் கொடுத்த ஜபத்தை பரிசுத்த பரமதந்தை நோக்கி பக்தியோடு ஜபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயவை என போற்ற பெறுகு, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களே உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்தாண்டவர் கொண்டு வந்த அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோம். ஆண்டவரே, என் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நலமடையும். தலைவா விரைவுழிவா
தருவாய் தருவாய் தலைவா விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு அரும் பெரும் செயல் செய்யும் உரிமை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டுகொண்டது போல, என்று வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவருள் அடையாளத்திலே பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதாசுதல் பரிசுத்தாவின் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அரவணைப்பிடும் ஆண்டவர் இயேசுவின் பாதுகாப்பிலும் வாழ சென்ற வாரங்கள் திருப்பலி நிறைவுற்றது. மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.